Hello friends, in this video, we covered an important provision cover panni mudichom. In this video, la, dividend is a concept. This is a very important dividend. Now, I am telling you all the points in the exam, but let's take a look at it. First, received from domestic company. Domestic company is a tax liability, foreign company is a tax liability. First, foreign company is very easy. Full amount, evlo oru dividend vaangnalum foreign company la vaangna full amount me income from other source la taxable. Suppose domestic company la vaangna other dividend in the form of loans or advances by a private limited. Onnu vande sadharanamaana dividend, equity dividend, preference dividend andha mari vaangna. Innonu form of loan and advance form la vande shareholders ku vande edhaachu oru dividend kuduthaanga appadina enna tax liability appdinu paapom. First, in the hands of company ku vande enna enna aduna 20.555. இது ஒண்ணுமே கிடையாது. கம்பெனி ஏன் டிவிடெண்ட் கொடுக்கிறதுக்கு டாக்ஸ் கட்டணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்குது அப்படின்னா டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் கட்டியே ஆகணும். அதனால தான் வந்து அதுக்கு வந்து 20.555 வந்து 20% ப்ளஸ் எஸ் சர்சார்ஜ் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து 20.555% வந்து மேட் சாரி மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட் எம்எம்ஆரில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எம்எம்ஆர் சொல்லக்கூடாது, 20.555%. இதே ஷேர்ஹோல்டருக்கு பார்த்தீங்கன்னா 10 lakh rupees வரைக்கும் டிவிடெண்ட் எக்ஸம்ட். இந்தியன் கம்பெனியாக இருந்து அதர் டிவிடெண்டாக இருந்துச்சுன்னா 10 lakh rupees வரைக்கும் எக்ஸம்ட். 10 lakh rupees மேலே போச்சுன்னா எக்ஸஸ் அமௌண்ட் மட்டும் டாக்ஸபிள். 10 lakh rupees வரைக்கும் நில் தான், 10 lakh rupees மேலே டாக்ஸபிள். எவ்வளோ அமௌண்ட் டாக்ஸபிள்னு கேட்டிங்கன்னா செக்ஷன் 115 பிபிடிஏ அப்படிங்கிற செக்ஷனில் எவ்வளோ சொல்கிறாங்களோ அந்த செக்ஷனில் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து டாக்ஸபிள். அது என்னங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவோட எண்டிங்கில் பார்ப்போம். ஃபார்ம் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்னா கம்பெனிக்கு வந்து 34.944% வந்து டாக்ஸபிள். ஏன்னா திரும்பவும் அதே தான் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் கான்செப்ட். ஷேர்ஹோல்டருக்கு வந்து செக்ஷன் 1034 படி எக்ஸம்ட். ஏன்னா கம்பெனி டாக்ஸ் கட்டிடுறாங்கன்னா அதே டிவிடெண்ட்டுக்கு வந்து திரும்ப ஷேர்ஹோல்டர் கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால தான் வந்து செக்ஷன் 10 சப்செக்ஷன் 34 படி ஷேர்ஹோல்டருக்கு அது எக்ஸம்ட். இப்போது எபவ் 10 lakh இருந்துச்சுன்னா செக்ஷன் 115 பிபிடிஏ படி வந்து டாக்ஸபிள்னு சொன்னேன். எவ்வளோ அமௌண்ட் டாக்ஸபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10%. எக்ஸஸ் அமௌண்ட்டில் 10% வந்து டாக்ஸபிள். 10 lakh rupees வரைக்கும் கிடையாது, 10 lakh rupees மேலே போச்சுன்னா 10% டாக்ஸபிள். இந்த 10% வந்து ஃப்ளாட்டு, எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ண முடியாது, லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, சாப்டர் 68 டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது. இது மூணுமே கிளைம் பண்ணாமல் ஃப்ளாட் ரேட்டாக 10%ல டாக்ஸ் கட்டணும். இதுதான் வந்து செக்ஷன் 115 பிபிடிஏ. டிவிடெண்டில் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட்டில் இம்பார்ட்டண்ட் எது எதுன்னு சொல்லிடுறேன். 10 lakh rupees வரைக்கும் இந்தியன் கம்பெனியாக இருந்துச்சுன்னா எக்ஸம்ட். இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. இது வராது, இது வராது. ஃபஸ்ட்டு 10 lakh rupees வரைக்கும் எக்ஸம்ட். டொமஸ்டிக் கம்பெனிகிட்ட வாங்கினா 10 lakh rupees மேலே போச்சுன்னா 115 பிபிடிஏ படி 10% டாக்ஸு. இதே அதராக இருந்துச்சுன்னா ஷேர்ஹோல்டருக்கு 10 சப்செக்ஷன் 34 படி எக்ஸம்ட். ஃபாரின் கம்பெனியாக இருந்துச்சுன்னா ஃபுல் அமௌண்ட் டாக்ஸபிள். இவ்வளோ தான் எக்ஸாம் பாயிண்ட்டில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.